ஒரே டிராவல் வ்ளாகா எடுத்து அக்காவே டயர்ட் ஆகி போனா எங்க அக்காவும் எங்க அத்தான் தான் தீவிரமா தேடுதாங்க. இன்னொரு அடிமை கிடைச்சிருக்கோம், நம்ம நல்லா கலாச்சி விட்டுருக்கலாம். அதனாலதான் எஸ்கேப் ஆயிட்டாப்ல. சீக்கிரமா பிளைட் எல்லாம் நார்மல் ஆனவன வந்துருவாங்க, அப்ப நம்ம வச்சு செஞ்சிடலாம். ஓகே, வச்சு செய்யறோம், செய்யறோம், கண்டிப்பா செய்யறோம், வச்சு செய்யறோம். அக்கா இப்ப ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஏதாவது செய்யணும்னு நினைச்சா ஹேடன் புடிச்சு செஞ்சிருதா. ஹேடன் வேற பாத்து பார்த்து உங்க அப்பா மாதிரியே இருக்கு, உங்க அப்பா மாதிரியே இருக்கா, காலையில ரெண்டு கில்லு வேற. அது சும்மா சின்ன பிள்ளைங்களை பார்த்தா கில்ல மாட்டாங்க. அவன் போய் சொல்றான், ஹேடன் சொன்னா வந்து இருக்கு. இப்ப காலையில உள்ளத காமிக்கல, மத்தியானம் வேற லெவல்ல ஒரு லஞ்ச் ரெடி பண்ண போறோம். அந்த லஞ்ச் தான் உங்க கூட காமிக்க போறோம். சமைச்சு தர போறோம். வெரி ஈகர். எவ்வளவு வருஷம் தாவோ என் தங்கச்சி இது வரைக்கும் எனக்கு ஒரு காஃபியா கொடுத்து வந்துருக்கு. அடி பாவி, பாத்துக்கோங்க, இத்தனை வருஷம் ஆகுது ஒரு காஃபி கூட போட்டு தரல. இன்னைக்கு நான் சமைச்சு சமைக்க விடுறேன். நான் வீடு எடுத்து அவளை டார்ச்சர் பண்றேன். ஒரு கிலோ தம் பிரியாணி, சரி சிக்கன் பிரியாணி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கா. இந்த கலர்ஃபுல்ல இருக்கிறது வந்து நான் பண்ண கேசரி கலரை காமிரா. கேசரி வந்து நான் தான் பண்ணேன். நல்லா இனிப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கேசரியோட இது வந்து லாஸ்ட் நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. ஐயோ சூடுது. அப்புறமா அப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. ஒட்டலைன்னா கேசரினா இப்படி வருதுணும். அப்போது கேசரி வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். எல்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸ்வீட் எடு கொண்டாடு. ஒரே சூப்பரான சாப்பாடு. ஹெவியாக சாப்பிட்டு ஹெவியாக சாப்பிட போகிறோம். அப்போ அக்கா வந்து சிக்கன் பண்ணிட்டுருக்கா. ஹெவியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. அதுக்காக நம்ம போகிறோம். கேப்பிங்க ஸ்னேகா, கேப்பிங்க. ஆ, நம்மளோட அதுக்கப்புறம் மத்தியானம் இன்னொரு ஸ்பெஷல் வந்து சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் தந்தூரி பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் எல்லாம் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ஓவன் இல்லாமல் பண்ணுற மெத்தடு. பிள்ளைங்க எல்லாரும் வெளியே, பிள்ளைங்க எல்லாரும் அம்மாவை அழகாக காக்கா பிடிச்சி ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
இன்னைக்கு மழை எழுதவும் கிடையாது வெயில் தான் இருக்கு சென்னை கிளைமேட் எப்படி இருக்கு மேடம் சொல்லுங்க சென்னையில வெயில் அடிக்க ஆரம்பிச்சுங்க மழைலாம் விட்டு போச்சு இங்கதான் நேத்தை கூட மழை பெஞ்சிட்டு போல கொஞ்சம் ஆமா 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 நல்லா குளிரு ஸ்னேகா காலையில நல்லா குளிரு என்ன நல்லா குளிரா இருக்கு यारूंगे யாருமே தூங்கல இப்படி வீடியோ எடுக்கணும் அப்படி எடுக்கணும் நிறைய பிளான் போடுவோம் ஆனா எதுவுமே பண்ண மாட்டோம் அதான் திரும்பவும் காப்போம் என்ன வீடியோ வந்துட்டோம் நிறைய பேர் எஸ் 24 ஹார்ஸ் எஸ் சேலஞ்ச் ட்ரூ தட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டீங்க கண்டிப்பா இந்த தடவை ஒவ்வொரு வீடியோவா வரும் 5 செகண்ட்ஸ் சேலஞ்ச் அதெல்லாம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க தரமான பிராங்க் வீடியோலாம் நிறைய பிளான் பண்ணிருக்கோம் பிராங்க் வீடியோ வேற லெவல் பிராங்க் வீடியோலாம் பிளான் பண்ணிருக்கோம் எல்லா வீடியோ இந்த தடவை கண்டிப்பா பண்ணுவோம் நினைக்கிறோம் அப்படிதானே சொல்றா நாங்களும் ஒவ்வொரு தடவை நினைக்கதான் செய்யறோம் பட் குட்டீஸ்லாம் இருக்கும் போது நம்மளால இது பண்ண முடியல பட் பாப்போம் இப்போ இதான் இப்போதைக்கு நிலவரம் சமையல் செய்து இருக்கு இன்னைக்கு வெளியெல்லாம் போக போறோம் அது எல்லாமே சேர்த்து கவர் பண்றோம் நான் ஐஸ்கிரீமோட வந்தாச்சே போயிட்டு வாங்க ஓகே பிள்ளைங்களை கூட்டிட்டு போறோம் அம்மாட்டிருந்து நீட்டா எல்லாம் ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க காசு எடுத்துட்டு நாங்கதான் தனியா போலாம் தனியாவே போய் ஐஸ் வாங்குற அளவுக்கு இதாயாச்சு அப்படிதானே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு நம்ம சர்ச்சுக்கு போலாம் சரியா சாப்பிட்டு சர்ச்சுக்கு போலாம் பேச மாட்டீங்களா பேசலாம் ஸ்னேகா வந்து 1 இயர் ஆயிட்டனால ஸ்னேகா எல்லாருக்கும் 1 மந்த் ஆ பாருங்க தா முடிச்சதானே 1 மந்த் 1 மந்த் ஆனதுனால அவளோட பேச்சுலர் லைஃப் செலிப்ரேட் பண்றதுக்காக ஸ்னேகா எங்களுக்கு பீசா வாங்கி கொடுத்துருக்கா இத பார்த்து எங்க ஜேட்டாவுக்கு கொஞ்சம் ஸ்டமக் பேன் ஆகட்டும் ஜேட்டா பாத்துக்கோங்க ஸ்னேகா செலிப்ரேட் பண்றா அதான் நாங்க இப்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிதானே சீஜோ நிலா பேக்கரி டேஸ்ட் எப்படி இருக்கு ஓகே தான் ஸ்னேகா வள்ளியூர் இல்ல நிலா பேக்கரி அந்த எங்க இருக்கு எங்க பைபாஸா இல்ல அங்க எடுத்து அப்படி அவ்வளவு தூரம் போக வேண்டாமா இப்ப புதுசா ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பைபாஸ் பக்கத்துல இங்க அதோட பிராண்டிங் இருக்கு பிளாக் கிட்ட பார பக்கத்துல பெருசா கார்டன் மாதிரி வச்சு வச்சிருக்காங்க இல்ல பெருசு நிலா பேக்கரி அங்க தான் நாங்க வந்து ஆர்டர் பண்ணோம் அவங்க இப்ப வந்து டெலிவரி பண்ணிட்டு போறாங்க புதுசா ஏதாவது காமிக்கலாம் நினைச்சோம் பட் எல்லாமே காலி ஆயி போச்சு இது வந்து பன்னீர் சீஸ் பீசா இது வா சின்ன சிட்டி ஒன்னு எடுத்து கொடுத்தேன்டா அது வந்து மஷ்ரூம் மஷ்ரூம் பீசா ஸ்பைசி சிக்கன் பீசா ஓகே குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் எவ்வளவு சாப்பிடுறான்னு பார்க்கலாம் சிட்டி எதுக்காக செய்ய பீஸா மஷ்ரூம் சீஸ் தான் அதான் இது கொடுத்தேன் இதுல நிறைய சீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஸ்னேகாலும் டயட்ல இருக்கோம் இன்னைக்கு காலையில இருந்து மத்தியானம் பிரியாணி கேசரி காலையில ஒரு ரெண்டு குஸ்தி மதியம் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டோம் அப்புறம் சிக்கன் தந்தூரி சாப்பிட்டோம் இப்ப பாருங்க ஒரே ஒரு பீஸா தான் சாப்பிடுறோம் ஒரே ஒரு பீஸ் பீஸா தான் சாப்பிடுறோம் நைட்டு ஸ்னேகா நைட்டு தந்தூரி சிக்கன்ல மீதி இருக்கு அதை வச்சு ஏதாவது டிஃப்ரெண்டான மெக்சிகன் ஸ்டைல் ஃபுட் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் ஆனா நாங்க டயட்ல தான் இருக்கோம் கொத்து பரோட்டா தான் மெயினா பண்ணுவோம் நினைக்கிறேன் கொத்து பரோட்டா அல்லது சிக்கன் சப்பாத்தி ரோல் அப்படி ஏதாவது அக்கா என்ன பண்ணி தராலோ அதை சாப்பிடலாம் நான் சாப்பிடுறதுக்கு தான் வந்திருக்கேன் செய்யறது வரல அப்ப யாராவது பண்ணி தருவாங்க நாங்க ஏதாவது சாப்பிடுவோம் அவ்வளவுதான் நம்ம இப்ப ஈவினிங் ஆகுது வள்ளியூர்ல இருக்க பார்க்ல இருக்கோம் புதுசா இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க வாக்கிங் பண்றோம்
பிள்ளைங்க எல்லாம் விளையாடாங்க. பீசா சாப்பிட்டதுனால கொஞ்சம் வொர்க் அவுட் பண்ணணும்ல. ஆமா, இப்ப நாங்க உங்களுக்கு நம்மளோட புது பெரிய திங்ஸ் இருக்குது. இங்க மட்டும்தான் போட்டிருக்காங்க, அதுலதான் நானும் அக்காவும் வாக் பண்ணிட்டு இருக்கோம். அங்க பின்னாடி தெரியுதா ஸ்லைட் இருக்கு, பிள்ளைங்க நல்லா விளையாண்டாங்க, நல்லா விளையாடுறாங்க. லைட் வியூ நல்லா இருக்கும். லைட் போட்டுட்டு நம்ம வீட்டுல இருந்து பார்த்தாலே நல்லா தெரியும். இருப்போமா நீ அத்தானா காது? ஆமா, இது ஒரு பாறைக்கு கீழே அதை கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சு பண்ணிருக்காங்க. வளர்ந்துட்டு சூப்பரா இருக்கும். அலை கடல மக்கள் திரண்டு வராங்க. போறாங்க நல்லா இருக்கு. இப்போ அக்கா பேசி ரெண்டு மூணு பேர்ட்ட இருந்து ஒரு சின்ன விளையாட்டு வாங்கி கொடுக்கா, அதை பாருங்க என்ன விளையாடுறாங்க அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அக்கா எல்லாரும் இருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹைடனுக்கு நான் தான் இருக்கணுமா? இங்கே ஒரு பெரிய ஆள் இருக்காங்க, அங்கே ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. நிறைய பேர் இருந்தால் ஏதாவது ஆகும்னு நான் விளையாடல. இதான் ஓவரால் வியூ. நல்ல கூட்டமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. நம்ம இதுல எல்லாம் இந்த ஃபோட்டோ எடுப்போமா சொல்லும். ஆமி எல்லாத்துலேயும் இந்த ஃபோட்டோ எடுப்போமா? அதே ஹேடனுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப இரிட்டேட் ஆகிறோம். இறங்கியாச்சி, ரைடு முடிஞ்சு எல்லாரும் இறங்குறாங்க. இப்போ அக்கா எதுக்கு வந்திருக்கா, நான் எதுக்குங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நிறைய பேர் கெஸ் பண்ணீங்க. ஆமாம், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, என்ன ஃபங்க்ஷன், எங்களோட பிரதருக்கு மேரேஜ் இருக்கு. எனக்கு தம்பி, எனக்கு அண்ணே, அதனால நமக்குறோம். காமனா பிரதரு அல்லது சகோதரர் அப்படிதான் சொல்லணும். அண்ணே தம்பின்னு குழம்பிரும். எனக்கு வந்து அது அண்ணே அண்ணே அண்ணே. உனக்கு வந்து தம்பி தம்பி தம்பி. ஆமா, லைட் லைட்டா அப்ப அப்படி அப்படி பாத்துருப்பீங்க. மேரேஜ் விளாக் என்னமோ வர விளாக்லதான் நம்ம புது விளாக். ஆமா, அந்த வர்ற விளாக்ல தான் புது மாப்பிள்ளையும் நாங்க புதுசா நல்லா காமிப்போம். இப்ப அப்பப்ப அங்கங்கதான் மூஞ்சி காமிப்போம். புது பொண்ணு புது மாப்பிள்ள எல்லாம் எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஸ்பெஷல் வீடியோல வருவாங்க. எப்படி? ஆமா, அதுக்கு முன்னாடி அங்கங்க எங்கெங்கயாவது தெரிஞ்சாங்கன்னா பாத்துக்கோங்க, அதுதான் எங்களோட பிரதர். வச்சிடலாம்ங்கிறதுக்காக நாம டிசம்பர்லயே அவசரமா பிளான் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். எல்லாம் பிளான்டு தான், எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ என்ன பண்றோம், எல்லாமே இது பண்ணுவீங்க. என்னமோ நாளைக்கு வர்ற விளாக்ல வந்து நம்ம முகூர்த்த சாரி எடுக்க போறோம். அந்த விளாக் தான் நீங்க நெக்ஸ்ட் பார்க்க போறீங்க. மேரேஜ் ப்ரிப்பரேஷன் இன்விடேஷன் எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஸோ இருக்கும் கண்டிப்பா. சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு கிறிஸ்டியன் மேரேஜ் எப்படி நடக்கும் அப்படிங்கறத நீங்க இதை பாத்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். ஆமா, ஒரு ரெஃபரன்ஸே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு பக்கா டீடைல்ஸோட மேரேஜ் இது கொடுக்க போறோம். அக்கா தலைமையில மேரேஜ் நடக்க போகுது. அப்படிதான் சொல்லணும்னு சொல்ல சொல்லியிருக்கேன் வல. எஸ் ஸோ எங்களுக்கு என்னென்ன சாரி எடுக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் வர்ற விளாக்ல நீங்க பாக்க போறீங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறோம். பாய் பாய்.